ஹலோ எவ்ரிவான், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தென்னை விவசாயத்தை பற்றி பார்க்க போகிறோம். நிறைய பேர் கேட்குற நிறைய குவஸ்டன்ஸ் கேட்குறாங்க. என்னென்னா சார், தென்னையை நார்மலாக வெறும் குழியில் வைக்கலாமா, வச்சுட்டு விட்டுடலாமா, அதே மாதிரி வந்து உரங்களே போடாமல் வைக்கலாமா அப்படின்லாம் கேட்குறாங்க. வெறுமனாக வந்து வைக்கலாம், எந்த மரத்துக்கு வைக்கலாம் அப்படின்னா உரங்களே போடாமல் எந்த மரங்களுக்கு வைக்கணும்னா நாட்டு மரங்களுக்கு வைக்கலாம். நாட்டு மரங்கள் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து காட்டு மரங்களும் நாட்டு மரங்களும் ஒப்பிடுவாங்க. அதாவது காட்டு மரங்கள் என்ன பண்ணுன்னா அதுக்கு வந்து தண்ணி ஊற்ற வேண்டியதில்லை, எதுவும் ஊற்ற வேண்டியதில்லை. பட் என்னென்னா மழை பெய்கிறப்ப பக்கத்தில் உள்ள எல்லா சத்துக்களையும் அதை எடுத்துக்கும். காடுன்னா எப்படி இருக்கும், ஒரு நிறையா தாவரங்கள் இருக்கும், நிறையா மரங்கள் இருக்கும், அதோட சத்தே எல்லாம் இருந்துச்சு. மீன்ஸ் அவங்களோட அந்த இலை காஞ்சி கொட்டுது இல்லையா, கொட்டுற அந்த என்ன சொல்கிறது, அந்த மக்கி போன இலைகள் எல்லாமே வந்து நம்ம அதுவாகவே மக்கி போய் ஒரு மரத்துலேருந்து வந்து விழுகுது அப்படின்னா இன்னொரு மரம் அதை அப்சர்வ் பண்ணிக்கும், உரமாக அப்சர்வ் பண்ணிக்கும், இன்னொரு தடவை மரம் பெய்கிறப்ப அப்சர்வ் பண்ணி அது உரமாக எடுத்துக்கும். அதே மாதிரி தான் நாட்டு மரபு, நாட்டுக்குணம் அப்படி தான், நாட்டு மரங்களுக்கு உரம் போடணும். எப்போ போடணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா காய்க்க ஆரம்பிக்கிறது தெரியுமா, காய்க்க ஆரம்பிக்கிறப்ப நாட்டு மரங்களுக்கு உரங்கள் நிறையா போடணும். இப்போ நம்ம ஏரியா தேராவதி மாவட்டம், தஞ்சை மாவட்டம் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா ஒரு வருஷத்துக்கு 2 லட்சம் 3 லட்சங்கிற மாதிரி உரத்துக்கு செலவு பண்ணுவாங்க. உரங்களுக்கு தென்னை விவசாயம் இங்கே வந்து அதிகப்படியாக போயிட்டுருக்கிறதுனால உரங்களுக்கு வந்து அதிகமாக செலவு பண்ணுவாங்க. ஸோ உரங்கள் அதிகமாக எப்போ தேவைப்படும்னா நாட்டு மரங்களுக்கு உங்களுக்கு காய்ச்ச ஆரம்பிச்சோன்னு தேவைப்படும். இது சராசரியாக நான் சொல்கிற விதம். இதுக்கப்புறம் நீங்கள் இன்னும் நல்லா ஹெல்த்தியாக மரம் வளரும்னா நீங்கள் வைக்கிறப்பவே போட்டால் நல்லது. அதாவது சராசரியாக சொல்கிறது ஒன்று, இது பண்ணுனா நல்லா இருக்குன்னு சொல்கிறது ஒன்று, புரிஞ்சுக்கோங்க. மரம் வைக்கிறப்பவே கீழே வந்து மக்கிய குப்பைகளை போட்டு அது மேலே மரக்கன்றை வச்சு, இது வந்து எல்லா மரங்களுக்கும் பொதுவானது, மக்கிய குப்பையை வச்சு அதுக்கு மேலே வந்து நம்ம வெர்மி கம்போஸ்ட்லாம் போட்டு அது பண்ணுறது ஒரு விதம். இப்போ அட்வான்ஸ்டாக வந்து அதாவது கத்தாழை இருக்கு இல்லையா, கத்தாழை சைடில் போட்டும் பண்ணலாம். அந்த மரக்கன்று வச்சுட்டு கத்தாழை சைடில் போட்டு பண்ணலாம். அதாவது ஒரு அது வந்து ஒரு வளர்ச்சி ஊக்கி, சீக்கிரமாக வளரணும் அப்படின்னா, உடனே வளரணும் அப்படின்னா கத்தாழையை போட்டு பண்ணால் உடனே வளரும். அது ஹார்மோன்ஸை வந்து அந்த க்ரோத்திங் ஹார்மோன்ஸை வந்து இது வந்து அதிகப்படுத்தி விடும். இந்த கத்தாழை நார்மல் கண்ணை வந்து நீங்கள் கொஞ்சம் கத்தாழை பசையில் நினச்சிட்டு நீங்கள் வச்சிங்கன்னா போதும், நார்மலாகவே சூப்பராக வந்துடும். அதுக்கு அடுத்தபடியாக நீங்கள் என்ன செய்யுங்கன்னா தென்னை மரக்கன்றுகள் வச்சதுக்கு பிறகு ஒரு மாதத்துக்கு சாலிடாக தண்ணி விடுங்க எல்லாத்துக்கும். அதுக்கப்புறம் 15 நாளைக்கு தடவை ஃபுல்லாகவே பாய்ச்சி விடுங்க. அதான் நான் என்ன சொல்கிறேன்னா சொட்டு நீர் பாசனம் எல்லாமே வந்துருக்கு, பட் வந்து தோப்பு ஃபுல்லாகவே பாய்ச்சி விடுங்க. தோப்பு ஃபுல்லாகவே பாய்ச்சி விட்டால் தான் அது வந்து நல்லா மண்ணுக்கு சாரம், மண்ணுக்கு சார்ந்ததுக்கப்புறம் வந்து நல்லா மரமும் நல்லா வளரும். அது ஒன்று. ரெண்டாவது பார்த்திங்கன்னா அவங்களுக்கு மரம் வச்ச பின்னாடி அந்த வட்டி கோழி இருக்குங்கள்ல, தண்ணி விடுவீங்கள, தண்ணி பாய்ச்சுவீங்களா, அங்கே வந்து இலை தலைகளை வந்து ஒரு மரத்தோட கிளைகளை வெட்டி விடுறீங்க. அந்த கழிச்சூடுறதுன்னு சொல்லுவாங்க நம்ம ஊரில், ஒரு மரத்தோட கிளைகளை வெட்டி விடுறீங்க நல்லா ஸ்ட்ராங்காகிறதுக்கு. அந்த இலைகள்லாம் கொண்டாந்து அந்த தண்ணி பாயுதில் அந்த ஏரியாவில் போட்டிருக்கோம். 2-3 வந்து பார்த்திங்கன்னா மக்கின இலை சருகு வந்து இப்போ வந்து இந்த மக்கின இலை சருகு இருக்கு இல்லையா, இந்த மக்கின இலை சருகு வந்து தண்ணி ஊற்ற அது உரமாகவே போயிடும். இது ஒன்று. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இதெல்லாம் இயற்கை சார்ந்த நான் உரம் என்று சொல்கிறேன். அப்புறம் வெள்ளை இருக்கு நீங்கள் போட்டிங்கன்னா அதுவும் மக்கிட்டு அது தலை சத்தம் அது அதில் வெள்ளை இருக்கிற. ஸோ அது வந்து நீட்டாக உரமாக நல்ல இதாக கொடுக்கும். இப்போ நான் சொல்கிறது எல்லாம் தென்னைக்கு மட்டும் இல்லை, எல்லா கண்ணுக்கும் போடலாம், எல்லா மரக்கன்றுகளுக்கும் போடலாம். தென்னைக்கு போடலாம்,
தென்னைக்கும் நல்லா ஸ்பெஷலு. பட் எல்லா கணக்குமே போடலாம். அடுத்து இது தவிர நம்ம ரசாயன உரங்கள்லாம் பாஸ்பரஸ் யூரியா டிஏபி இதெல்லாம் வந்து ரெகுலராக அஸ்பர் நீங்கள் எப்படி யூஸ் பண்ணுறீங்களோ அது மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். பட் இயற்கைங்கிறது ஒன்று இருக்குது, அதுக்கப்புறம் நம்ம அந்த கண்ணோட வளர்ச்சி அதோடய காயோட வளர்ச்சிக்கு ஏற்ற மாதிரி நம்ம பண்ணிகிட்டு இருக்கலாம். அதே மாதிரி கண் பயிர்ற முறை, அதாவது நீங்கள் அந்த தேங்காய் இருக்கு இல்லையா, தென்னங்கண்ணோட வாங்கினீங்க அப்படின்னா அதை வந்து ஒரு பூச்சிக்கொல்லி உள்ள, அதாவது பூச்சிக்கொல்லி மீன்ஸ் அந்த எறும்பு மருந்து இருக்கு இல்லையா, அதை ஒரு கரைசலில் போட்டு லைட்டாக முக்கி எடுத்துகிட்டு, தேங்காய் மட்டும் முக்கி எடுத்துகிட்டு முக்கி ஒரு 5 நிமிஷம் வச்சு எடுத்துருக்கேன். எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் கூட போனேன், ஏன்னா அது வந்து நம்ம அந்த எறும்பு இதெல்லாம் அட்டாக் பண்ணாமல் இருக்கும். ஓகேவா, இதெல்லாம் தான் வந்து தென்னைக்கு நம்ம பண்ண போகிறது மெயினாக. மை அடுத்து வந்து பராமரிப்புங்கிறது எல்லா எல்லா இதுவுமே உண்டு. நம்ம களை செடிகளால் அகற்றுறது எல்லாமே வந்து பராமரிப்பு எல்லாம் நம்ம வந்து பண்ணி தான் ஆகணும். பண்ணால் மட்டும்தான் தென்னையை வந்து நல்லா சாகுபடியில் ஜெயிக்க முடியும். நம்மெல்லாம் தெனாவுரிமை சைடு வந்து நல்லா விவசாயம் குப்பராதங்கிறது நம்ம போயிட்டுருக்கு, நல்ல விவசாயம். கஜாக்கு அப்புறமுமே இந்த ஒரு 3 வருஷம் கழித்து மறுபடியும் வளர்ச்சி மறுபடியும் அதிகமாகுது. 3 வருஷம் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க, இப்போ மறுபடியும் மேலே வந்துட்ருக்கோம். நன்றி, வணக்கம். இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க, சொல்கிறதெல்லாம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இயற்கை தான் உரமே, இயற்கை தான் உரமே, பாக்கி எதுவுமே இல்லை, இயற்கை தான் உரம். நன்றி, வணக்கம்.